மாரி செல்வராஜோட இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணனுடைய இசையில் பொன்வேல், ராகுல், நிகிலா விமல் மற்றும் பலருடைய நடிப்பில் வாழை படம் பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் ரிலீஸ் ஆச்சு. மாரி செல்வராஜ் அவரோட மனைவி திவ்யா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த படத்தை தயாரித்தாங்க. 2022 வருஷம் நவம்பர் மாதமே இந்த படத்தோட படப்பிடிப்பையும் தொடங்கினாங்க. கடந்த வருஷ கடைசியிலேயே படத்தோட படப்பிடிப்பையும் முடிச்சிட்டாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தான் இந்த படத்தை நேரடியாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த படத்தை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் படத்தை தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணி கடந்த வாரம் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. எதிர்பார்த்ததை விடவே படத்துக்கு ரசிகர்கள்கிட்ட இருந்து மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு. இந்த படத்தோட சேட்டலைட் உரிமை, ஓடிடி உரிமை மட்டும் பார்த்தீங்கன்னா 9 கோடின்னு தகவல்கள் வெளியாகிட்டுருக்கு. கடந்த 4 நாட்களில் தியேட்டர் வசூலாக 10 கோடிக்கும் மேலே வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட முதல் சிங்கிள் வெளியீடு கடந்த மாதம் நடந்தப்போ வாழை படத்தை தான் நான் முதல்ல இயக்கணும்னு நினச்சிருந்தேன். 50 லட்சம் ரூபாய் இருந்தால் இந்த படத்தை எடுத்துடலாம், சின்ன பட்ஜெட் படமாக எடுத்துடலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பொறுமையாக எடுக்கலான்னு தள்ளி வச்சு 3 படங்களை இயக்குனதுக்கு அப்புறம் இந்த படத்தை எடுத்தேன்னு தெரிவிச்சிருந்தாரு. இருந்தாலும் படத்தோட பட்ஜெட் 5 கோடி வரைக்கும் இருக்கலான்றது கோலிவுட் வட்டார தகவல். அதை விட குறைவாகவும் ஆயிருக்கலாம். இருந்தாலும் முதல் வார கடைசியிலேயே இந்த படம் அதிக லாபத்தை கொடுத்துடுச்சுன்னு சொல்லப்படுது. வாழை படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகவும் போட்ட காசுக்கு 3x மடங்காக வசூலையும் குவிச்சுக்கிட்டு இருக்கேன்.